நெல்லை டவுனில் நெல்லை மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தேசிய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி தலைமை வகித்தார். அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், நெல்லை கிழக்கு பகுதி செயலாளர் காந்தி வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னத்துறை, மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, பேச்சாளர்கள் பட்டணம் என்ற நயனா முகமது, போடி தென்னவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் கவுன்சிலர் சந்திரசேகர், முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன், நிர்வாகிகள் எஸ்கேஎம் சிவகுமார், எம் சி ராஜன், தலைமை கழக பேச்சாளர் காந்திமதிநாதன், பஞ்சாயத்து தலைவர் முத்துக்குட்டி பாண்டியன், மேலப்பாளையம் இளைஞர் பாசறை சம்சு சுல்தான், சிந்து முருகன், திருத்த சின்னத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொருளாளர் வேம்பு என்ற பெருமாள் நன்றி கூறினார். சோலைகளை காடுகளை திருத்தி அதுக்காக ரத்தம் சொரிந்து உங்கள் பேர்களில் ரத்தம் சொரிந்த தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காகவும் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் எத்தனையோ போராட்டங்கள், அவருடைய ரத்தங்கள் எல்லாம் வேர்களில் சிந்தப்பட்டு கலனிகள் எல்லாம் எல்லாமே காடுகள்லாம் திருத்தப்பட்டு தேயிலை தோட்டங்களாகவும் பயிரிடும் நிலங்களாக மாற்றப்பட்டது என்பதை தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு மதிப்புமிக்க தொழிலாளர்கள், இந்த மண்ணை வளமாக்கியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தியவர்கள், இந்த தொழிலாளர் தினமான தொழிலாளர் தினத்தை அவர்களை நினைவு கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை படங்களில் நடித்தாலும் அத்தனை படத்திலும் பெரிய தனவந்தராக நடிக்க மாட்டார். ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய, அவருடைய கஷ்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவில் தான் புரட்சி தலைவர் மீனவனாக நடித்திருப்பார். மீனவன் நண்பனில் படப்போட்டியில் வந்து ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரும் என்று பாடல்களை படிப்பார். அப்படி ஒரு அற்புதமான பாடல் வரிகளை எல்லாம் சொல்லலாம். தனிப்பிரிவு படத்தில் அந்த உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.